யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தில் தொழில்நுட்ப பீட அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்துள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தில் ஏற்கனவே விவசாய பீடம் மற்றும் பொறியியல் பீடம் என்பன இயங்கி வரும் நிலையில் தற்போது தொழில்நுட்ப பீடமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கற்கை நெருக்கினர் நாடளாவிய ரீதியாக 23 மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு 211 மாணவர்கள் இங்கு அனுமதி பெற்றுள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் 10வது பீடமாக தொழில்நுட்ப பீடம் கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கற்கை நெருக்கினர் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் 525 மில்லியன் ரூபாய் செலவில் 400 ஏக்கர் கட்டடம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரிடம் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 10வது பீடம், அதாவது தொழில்நுட்ப பீடம் இன்று மாணவர்களை இங்கே அனுமதித்துள்ளது. இலங்கையில் இருக்கின்ற ஏனைய பல்கலைக்கழகங்களுடன் பார்க்கும்போது இது 3வது தொழில்நுட்ப பீடம் மாணவர்களை இன்று அனுமதித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு 211 மாணவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். எனக்கு உண்மையாக இன்னும் தெரியாத எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பது. அப்படியாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்குரிய இடவசதிகளும் செய்து மற்றும் அவர்களுடைய 1வது வருட படிப்புக்கான இடவசதியும் இங்கே உள்ளது. அதே வேளையில் அடுத்த வருடத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள 525 மில்லியன் கட்டிடம், இந்த அறிவியல் நகரின் எதிர்ப்புறத்தில் இருக்கிற அதையும் அறிவியல் நகரன் தான் சொல்வார்கள், 400 ஏக்கர் நிலத்திலே அந்த கட்டிட வசதிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கு ஏற்கனவே நாங்கள் அத்திவாரம் ஒரு நல்ல நாளிலே பார்த்து போட்டு விட்டோம். ஆகையால் அந்த வேலைகள் வார வருடம் ஆரம்பிக்கப்படும். அதை ஆரம்பித்தவுடன் இந்த மாணவர்கள் 2வது வருட கற்கைகளே அங்கே ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பீடத்திற்கு இலங்கையில் இருக்கின்ற 23 மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதையும் நான் மிகவும் பெருமையுடன் சொல்லிக்கொள்கின்றேன். அதே வேளையில் 2011 ஆண்டு நாங்கள் இங்கே வந்தபோது காடாகவும் உடைந்த கட்டிடங்களுடன் காணப்பட்ட இந்த நிலப்பரப்பு இன்று மிகவும் செம்மைப்படுத்தப்பட்டு பல கட்டிடங்களையும் உருவாக்கப்பட்டு மிகவும் ஒரு பல்கலைக்கழகத்திற்குரிய இடவசதிகள் உடையதாக காணப்படுகின்றது. இந்த அறிவியல் நகரில் தான் நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் என்று சொல்லி ஒரு, அதாவது வந்து விஞ்ஞான விளையாட்டு விஞ்ஞான துறை ஒன்றை ஆரம்பிக்க இருக்கிறோம். அதை ஆரம்பத்திலே நாங்கள் எங்களுடைய விவசாய பீடத்துடன் இணைத்து ஆரம்பித்து விட்டு அதன் பின்னர் நாங்கள் அதை தனியான ஒரு பீடமாக அமைக்க எண்ணியிருக்கின்றோம். உண்மையாக எல்லா பல்கலைக்கழகங்களிலும் வந்து இது விஞ்ஞான பீடத்துடன் இருப்பது, இந்த விளையாட்டு விஞ்ஞான துறை என்பது. ஆனால் நாங்கள் வந்து இங்கே விவசாய பீடத்துடன் இணைப்பதற்கு முக்கிய காரணம் அது இங்கே தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும், இங்கே தான் ஒரு பீடமாக பெற வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே அதனை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வில் தொழில்நுட்ப பீடத்தின் பீடாதிபதி எஸ் சத்குணராஜா, தொழில்நுட்ப பீடங்களுக்கான தேசிய இணைப்பாளர் கலாநிதி டி ஏ பியஸ்ரீ, பேராசிரியர் கே கந்தசாமி, பொறியியல் பீட பீடாதிபதி அற்புதராஜா, விவசாய பீட பீடாதிபதி திருமதி டி மிகுந்தன், பதில் பதிவாளர் ராஜவிசாகன் மற்றும் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.